அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய நாள் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி. தாயாம் திருஅவையானது அமியன்ஸ் நகர புனித காட்ஃப்ரே என்பவரை நினைவு கூற நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. மத்தையுணர்ச்சி 21:12 இறைவார்த்தையில், பின்பு இயேசு கோவிலுக்குள் சென்றார். கோவிலுக்குள்ளேயே விற்பவர்கள் வாங்குபவர்கள் எல்லாரையும் வெளியே துரத்தினார். நாணய மாற்றுவோரின் மேசைகளையும் புறா விற்போரின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார் என்று நாம் காண்கின்றோம். தொடர்ந்து இன்றைய புனித காட்ஃப்ரே என்பவருடைய வாழ்க்கை வரலாற்றினை நாம் கேட்டறிவோம். இன்று நாம் நினைவு கூறும் காட்ஃப்ரே 1065 பிரான்ஸ் நாட்டில் உள்ள சொய்சோன்ஸ் என்ற இடத்தில் இருந்த ஒரு பக்தியான கிறிஸ்தவ தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். இவர் தன்னுடைய கல்வியை மவுண்ட் செயின்ட் குயின்டின் என்ற இடத்தில் இருந்த புனித ஆசீர்வாதப்பர் பள்ளியில் பெற்றார். இவர் பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் போதே துறவியாக மாற வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அதனால் இவர் துறவு மடத்தில் சேர்ந்து தன்னுடைய 25வது வயதில் குருவாக அருள்பொழிவு செய்யப்பட்டார். இதற்கு பிறகு இவர் நோஹெண்ட் என்ற இடத்திலிருந்த துறவு மடத்தின் அதிபராக நியமிக்கப்பட்டார். இவர் அங்கு சென்றபோது குரு மாணவர்கள் வெகு சொற்பமாகவே இருந்தார்கள். இது குறித்து ஆழமாக யோசித்த காட்ஃப்ரே குரு மாணவர்களின் எண்ணிக்கையை பெருக்குவதற்கு முடிவு செய்தார். அதன்படி இவர் பல இடங்களுக்கும் சென்று ஆர்வமிக்க இளைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களை குருமடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். இதனால் ஓராண்டிலேயே குருமடத்தில் குரு மாணவர்களின் எண்ணிக்கை பெருகியது. காட்ஃப்ரே தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை மிக சிறப்பாக செய்கின்றார் என்று கேள்விப்பட்ட மேலிடம் 1097 அவரை பேராயராக நியமிக்க முடிவு செய்தது. ஆனால் இவர் அதற்கு சம்மதிக்காததால் தொடர்ந்து துறவு மடத்தின் தலைவராகவே இருந்து பணியாற்றி வந்தார். ஆனால் 1104 நடந்த ரோய்ஸ் சங்கம் இவரை கட்டாயம் அமியன்ஸ் நகர ஆயராக பொறுப்பேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதனால் அதற்கு மறுப்பு தெரிவிக்க முடியாமல் இவர் அமியன்ஸ் நகர ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். ஆயராக உயர்ந்த பின்பு காஃப்ரே ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் நோயாளிகளை கவனித்துக் கொள்வதற்கும் அயராது உழைத்தார். இது மட்டுமல்லாமல் திரு அவையிலும் நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். குருக்கள் துறவிகளுடைய ஆன்மீக வாழ்வு எல்லாருக்கும் முன் மாதிரியாக இருக்க வேண்டும் என்றும், அவர்கள் ஒழுக்கக்கேடான காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்றும் அவர்களுக்கு அறிவுறுத்தி வந்தார். இதனால் பலர் அவருக்கு எதிராக முணுமுணுக்கத் தொடங்கினார்கள். ஒரு சிலர் அவரை சூழ்ச்சி செய்து வீழ்த்த முடிவு செய்தார்கள். இன்னும் ஒரு சிலர் அவரை பற்றி குறை கூறத் தொடங்கினார்கள். இதற்கெல்லாம் அவர் பயப்படாமல் தன்னுடைய கருத்துக்களை மிக துணிச்சலாக எடுத்துச் சொன்னார். சிறிது காலம் தூய புருனோவின் துறவுற மடத்திற்கு சென்று அங்கு தனியாக இறைவனிடம் வேண்டி வந்த காட்ஃப்ரேயை திருத்தந்தை அவர்கள் மீண்டுமாக அமியன்ஸ் நகருக்கு வந்து மக்களுக்கு பணி செய்யுமாறு கேட்டுக்கொண்டதால் அவர் அமியன்ஸ் நகருக்கு திரும்பி வந்து தான் இறக்கும் வரை அங்குள்ள மக்களுக்கு இறைவணியை செய்து வந்தார். காட்ஃப்ரே 1165 இறையடி சேர்ந்தார். புனித காட்ஃப்ரேயின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து குறை சொல்லை கண்டு கலங்காதிருப்போம், குறை சொல்லாதிருப்போம் என்கின்ற பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்து வாழுவோம். புனித காட்ஃப்ரே ஆயராக இருந்து மறைமாவட்டத்தில் நிறைய சீர்திருத்தங்களை செய்தபோது பலரும் அவரை குறை கூறினார்கள். இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொன்னார்கள். அதை கண்டு அவர் கலங்கவில்லை. மாறாக தன்னுடைய இறைப்பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். ஆயர் புனித காட்ஃப்ரேயை போன்று நாம் பணி செய்கின்ற போது நம்மையும் பலர் குறை சொல்லலாம். அத்தகைய தருணங்களில் நாம் அதை எப்படி அணுகப் போகிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். குறை சொல்லை நாம் எப்படி அணுக வேண்டும் என்று சிந்தித்து பார்க்கும் அதே நேரத்தில் நாம் அடுத்தவரை குறை கூறி கொண்டிருக்கின்றோமா?
அல்லது நல்லதை பார்க்கின்ற மனநிலையோடு இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இளைஞன் ஒருவன் இருந்தான். அவன் எதையும் குறை கூறி கொண்டே இருப்பான். ஒரு நாள் இரவு அவன் தூங்கும்போது அவனுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் அவன் ஒரு சாலையில் தனியாக நடந்து போவது போன்றும் அவனுடைய முதுகில் பெரிய மூட்டையை சுமந்து கொண்டு போவதுமாக இருந்தது. அவன் சுமந்து வந்த மூட்டை அவனை மிகவும் அழுத்தியது. அப்போது அவன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து, கடவுளே, இது என்ன மூட்டை? நான் ஏன் இதை சுமந்து கொண்டு இருக்கிறேன் என்று கத்தினான். அதற்கு மேலிலிருந்து ஒரு குரல், அடுத்தவர்களிடம் குறை கண்டுபிடித்து கொண்டே இருப்பாயே, அதுதான் பெரிய மூட்டையாக மாறி உன்னை அழுத்தி கொண்டிருக்கின்றது என்று ஒலித்தது. உடனே தூக்கத்திலிருந்தே விழித்தெழுந்த அந்த இளைஞன் இனிமேலும் அடுத்தவரை குறை கூறி வாழக்கூடாது என முடிவு செய்து அதன்படி வாழ்ந்தான். அடுத்தவரை குறை கூறுவது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இந்த நிகழ்வின் வழியாக அறிந்து கொள்ளலாம். நாம் அடுத்தவரை குறை கூறிக்கொண்டே இருக்காமல், நம் வீதி விழும் குறைகளை நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல், தூய காட்ஃப்ரேவை போன்று தொடர்ந்து இறைபணியை மன உறுதியோடு செய்வோம். அதன் வழியாக இறையருள் நிறைவாய்ப் பெறுவோம். புனித காட்ஃப்ரேயின் வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து தந்த பாளையங்கோட்டை மறைமாவட்ட குரு மறை திரு மறை அந்தோணிராஜ் அவர்களுக்கு அருள்வாக்கு குழுமத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்கின்றோம். புனித காட்ஃப்ரேயின் நாமம் தாங்கிய அன்புள்ளங்களுக்கு நாம விழா நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.